ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங் இன்றைக்கி நம்ம மொபைல் அன்பாக்ஸிங் அண்டு ரிவ்யூ பார்க்க போகிறோம் ரியல்மி சிக்ஸ் ஐ மொபைல் தான் எப்படி இருக்குது யூசேஜுக்கு கிட்டத்தட்ட வாங்கி ஒன் மந்த் ஆச்சுங்க ஒன் மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் இவ்வளோ நாள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தேன் இப்போ நெக்ஸ்ட் டே வந்துருச்சுங்க செவன் ஐயே வந்துருச்சுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் இப்போவா அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்லோட் பண்ணிட்டுருக்குங்க இது வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வந்துச்சு ஆன்லைன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணலைங்க ரியல்மி ஸ்டோர்லையும் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணது ரியல்மி ஸ்டோரில் வந்து நல்லா தான் எல்லாமே பேக்கேஜ் எல்லாம் நீட்டாக வந்துருந்துச்சு எந்த ஒரு டேமேஜ் இல்லை பட் இதில் ஒன்று ஒரே ஒரு டிராபேக் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருள் பிடிக்கல அப்படின்னா நம்ம இப்போ அமேசான்லேயே வந்து பிடிக்கல அப்படின்ட்டா கூட நம்ம காசை வந்து ரிட்டன் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னா வேறு ஒரு பொருள் வாங்கலாம் இதில் எப்படி அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு பொருள் டேமேஜுக்கு இது ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை அனுப்பினோம் அப்படின்னா அதே பொருளில் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க இப்போ சிக்ஸ்ஸே அப்படின்னா அந்த சிக்ஸ் ஐ தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம செவன் கேட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க அவ்வளோ மற்றபடி வந்து சூப்பராக இருக்குது சர்வீஸ் எல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுங்க மொபைல் இப்படி தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் பாக்ஸில் தான் வருது ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் மொபைல் வச்சுருந்தாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அஸ் யூஸ்வலாக சார்ஜர் இருக்குது கேபிள் இருக்குது தேர்ட்டி ஓர்ஸ் சார்ஜர்னு சொல்லியிருந்தாங்க இதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கைடு புக்ஸ் அந்த புக்லெட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற யூசேஜ் கைடு கொடுத்துருந்தாங்க மொபைலை ஓப்பன் பண்ணிடலாம் மொபைல் பார்க்குறதுக்கு வந்து நல்லா வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரிலாம் இல்லைங்க நல்லா இருந்துச்சு ஸ்லிம்மாக இருந்துச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது கலர் வந்து பிளாக் கலர் எடுத்து மொபைல் இப்போ ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணோன்னே ரியல்மி அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் காட்டுது உள்ளே போய் பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டியதாங்க லாங்குவேஜ் செட்டிங் நம்ம என்ன வேணுமோ அந்த செட்டிங்ஸு நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் கொடுத்துட்டு நமக்கு ஒரு சில ஆப்ஸ் மட்டும் என்னென்ன ஆப் வேணுமோ அதை மட்டும் இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம் அதில் டோட்டலாக எல்லாம் கொடுத்தோம் அப்படின்ட்டு எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும் உங்களுக்கு எது எது தேவையும் அதை மட்டும் நம்ம லோட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தாங்க இது பேஸிக் செட்டிங்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் பின்பகுதியிலே இதுதான் கொடுத்துருக்காங்க கேமரா வந்து ரியர் வந்து நான் ஃபார்ட்டி எயிட் எம்பி ப்ளஸ் எயிட் எம்பி ப்ளஸ் டூ எம்பி ப்ளஸ் டூ எம்பி ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் எம்பிங்க இதோட டீட்டெயிலாக வந்து பின்னாடி பார்க்கலாம் அடுத்து இதோடய வெயிட்டை அப்படியே வெயிட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க தேவையான பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க இதோடய ரேட்டு எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் போட்டிருக்காங்க பட் வாங்கினது வந்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கினேங்க அடுத்து பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் டிஸ்ப்ளேன்னு சொல்லியிருக்காங்க தாங்க சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு டச் பக்காவாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து கேம் விளையாடுறவங்களுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் எம்பி வந்து குவாட் கேமரா தான் ஆல்ரெடி சொல்லியாச்சு நாலாயிரத்தி முந்நூறு எம்ஏஹெச் வந்து பேட்ரி அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஓட்ஸ் ஃப்ளாஸ் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதில் ஸ்டேம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார் போட்டிருக்காங்க ஓவரால் லுக் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் வந்து சூப்பராக இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா சைடு பட்டன் நல்லா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நீட்டாக சூப்பராக இருக்குது நல்லா ஒர்க் ஆகுது டக்குன்னு குயிக்காக வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குதுங்க அடுத்து சைடில் பாருங்கள் வால்யூம் அப் பட்டன் ஸ்க்ரீன் லாக் பட்டன் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பிளாக் கலர்லேயே இருக்கிறதுனால நல்லா கிளியர் கட்டாக தெரியலேன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து கேமரா வந்து பின்பகுதியில் இந்த மாதிரி தாங்க இருக்குது அதாவது ஃபார்ட்டி எயிட் எம்பியில் வச்சு எடுக்கலாங்க போர்ட்ரேட் மோடில் எடுக்கலாம் அல்ட்ரா மேக்ரோ மேக்ரோ மோடில் எடுக்கலாங்க பனோரமா மோடில் எடுக்கலாம் இதுதான் இதில் எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ ஷேர் பண்ணுற பாருங்க இது வந்து பேக் கேமராவில் எடுத்ததுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் எம்பியில் இது ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி எடுத்தது அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பனோரமா அதில் எடுத்ததுங்க அந்த மோடில் எடுத்தது அதுவும் சூப்பராக இருந்துச்சு இது வந்து போர்ட்ரேட் மோடில் எடுத்தது ஓவரால் பார்த்திங்கன்னா கேமரா நல்லா இருக்குது டச்சுக்கு வந்து சூப்பராக இருக்குது ஸ்மூத் டிஸ்பிளே இது வந்து ஈவினிங் அண்ட் சன்செட் டைமில் எடுத்தது வீடியோ பார்த்திங்கன்னா வீடியோவிலையும் நிறைய மோட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு எந்த மோட் வேணுமோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபோர் கே இருக்குது ஃபோர் கே ரெசல்யூஷன் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து கிளாரிட்டி கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ஜூம் பண்ணும்போது எந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு அபவுட் பேஜில் போய்ட்டு நம்ம ரேம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க செட்டிங்ஸில் ஸ்மூத் டிஸ்பிளேங்க நல்லா டச்சு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா மொபைல் வீடியோ பார்க்கணும் அதாவது வீடியோ மீன்ஸ் மூவியெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பாருங்கள் ஃபோர் ஜிபி வந்து ரேம் இருக்குது டிவைஸ் ஸ்டோரேஜ் காட்டியிருக்காங்க பாருங்கள் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி அது இப்போ வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து அவைலபிள் ஸ்பேஸ் மட்டும் காட்டுது டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சம்திங் தேவைப்பட்டால் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ ஸோ ரியல்மி சிக்ஸ் எயிட் பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்மூத் டிஸ்பிளே கேமிங்க்கு மூவி வாட்ச் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்